அண்ணா நீங்க யாரோட ஃபேன்னா? நான் தல ஃபேனுங்க. அண்ணா நீங்கண்ணா? நான் விஜய் ஃபேன். சரி, நீங்க எதுக்காக இப்ப இந்த பிகில் படத்துக்கு வந்தீங்க அப்படின்ற காரணம் சொல்றீங்களா? தல ஃபேன் யார் ஃபேனா இருந்தானா? தளபதி ஃபேனா இருந்தானா? எந்த படமா இருந்தாலும் நாங்க வந்து பார்ப்போம். தளபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல மனப்பான்மை, நல்ல மனப்பக்குவம் கொண்டவர். எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயம் சொல்லலாம். புலி படம் வந்த டயத்துல சென்னையில வந்து கட் அவுட் தூக்கிட்டு போன பசங்க போயிட்டு விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிப்பட்டு மன்றத்தில் பெரிய இடத்துல மாதிரி தகவல் போயிருக்கு. அப்போ வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து தளபதி வந்து ஆறுதல் சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் வச்சுக்கணும்னு சொன்னாப்புல. அதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இலகுன மனப்பான்மை, நல்ல இது. சரி, சோசியல் மீடியாவில் நிறைய பேர் அஜித் ஃபேன்ஸும் விஜய் ஃபேன்ஸும் சண்டை போட்டுருக்காங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஏன் போடுறாங்கன்னு தெரியல. தலை ஃபேன் எப்போவுமே தளபதி ஃபேனு, தளபதி ஃபேனு தலைக்கு எப்போவுமே ஃபேனாக இருந்துட்டு போகிறதில்ல தப்பு இல்லை. நீங்கள் ஒரு ஆள் மட்டும் தானே இந்த மாதிரி சொல்கிறீங்க, நினைக்கிறேன் எதிர்பார்ப்பு. அட்லி இதுக்கு முன்னாடி நிறைய படம் கொடுத்திருக்காப்ல, ரெண்டு படம், அதனால நல்லா எதிர்பார்ப்பு, நல்லா ஓடும். அந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்.